வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிட்டா லிங்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சம்மர் கேர் டிப்ஸ் ஃபார் பேபிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வின்டர் கேர்லாம் போட்டிருக்கேன். ஸோ சம்மரில் நம்ம பேபியை எப்படி வச்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சம்மரில் வந்து சும்மாவே பொதுவாகவே நம்ம எல்லோரும் வந்து பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளோட தாத்தா பாட்டை வீட்டுக்கோ அல்லது வந்து நம்ம மதர் இல்லை ஃபாதர் இல்லை வீட்டுக்கோ அல்லது வந்து ஏதாவது சம் வந்து வெக்கேஷன் வந்து போவோம் நம்ம. ஆனால் இப்போது அந்த லாக்டவுனில் வந்து போக முடியாத சூழ்நிலை எல்லாருக்குமே. ஸோ எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்போ வந்து அவங்கள வந்து எப்படிலாம் வந்து அக்கம்பனி பண்ண முடியுமோ நம்ம பண்ணிக்கலாம். அது தவிர அப்படி போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் சம்மரை வந்து எப்படி வந்து கேர் பண்ணிக்கலாம் பேபியை அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே வந்து வெக்கேஷன் அப்படின்னாலே பேபிஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பியாக வந்து கிளம்புவாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கோம் வந்து, அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயோ 3 இயர்ஸ்க்குள்ளே பேபி வச்சுருக்கோம் வந்து, அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் வந்து கேர் பண்ணுறதுக்கு அவங்களை என்னெல்லாம் எடுத்துக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், என்ன வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து சம்மர், ஸோ அப்போ நம்மளோட பாடியை வந்து எப்படி வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பெரியவங்க ஃபாலோ பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பேபிஸ்க்கு வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு சளி பிடிக்கலாம், வேறு ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ அப்போ அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேபி எப்போதுமே ஹாப்பி அண்ட் ஜிக்லிங் வந்து த்ரூ சம்மர் டைமில் வைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள வந்து பேத் தம் ரெகுலர்லி, அதாவது வந்து ப்ராப்பராக பேத் பண்ணணும், குளிக்க வைக்கணும். ஸோ இப்போ என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா, ரிச் நல்ல மாய்ஸ்சர் உள்ள பேபி சோப் வந்து வாங்கணும். ஸோ ஃபார் நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து மாமா சேத்தோட வந்து அன்பேக் ரிவ்யூவில் வந்து இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். இல்லை ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னா, மாமா சேத்தில் வந்து ஷாம்பு அண்டு பாடி லோஷன், டைப்பர் ரேஷ் க்ரீமு, பேபி அந்த பேத்திங் இது இருக்குல்ல சோப் இருக்குல்ல அதுதான், இது மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கு. முன்னாடி யூஸ் பண்ண மாதிரியே வந்து ஹிமாலயாவே நான் திரும்ப இது பண்ணிட்டேன். பெஸ்ட்டு வந்து ஹிமாலயாவில் வந்து ஆல்மண்ட் அண்ட் ஹனி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அது தவிர நான் ஹோமியோபதியில் சில்க் அண்ட் ஸ்டே வந்து பேபி சோப் யூஸ் பண்ணுறேன். அது நல்ல பேபிஸ்க்கு வந்து காம்ப்ளெக்ஷன் கொடுக்குறதோட நல்லாயிருக்கு. ஸோ அப்போ வந்து ரிச் மாய்ஸ்சரைசர் உள்ள சோப் வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணணும். அது தவிர வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள எப்போதுமே வந்து கீப் தம் கூல், நல்லா கூலாக வச்சுக்கணும். நியூ பார்ன் பேபியாக இருந்தாங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா ரேப் பண்ணி பேபி வச்சுருப்பாங்க. ஸோ ரேப் பண்ணி வச்சோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ரேப் பண்ணுற வந்து அந்த இது வந்து சாஃப்ட் காட்டன் ரேப்பாக இருக்கணும். அது ரொம்ப திக்கான மெட்டீரியலால் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நார்மலாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய பேபிஸ் வந்து 2 இயர்ஸ் ஓல்டு ஆல்ரெடி இவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து ஒரு சிங்க்லெட் மாதிரி வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து டாப்பு சம்திங் லூஸாக இருக்கணும், லைட் கலர்ஸாக இருக்கணும், டார்க் கலர்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, எஸ்பெஷலி பிளாக் கலர் அந்த டார்க் ப்ளூ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு போடணும். அது தவிர வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ப்ரீத்தபுளாக இருக்கணும், போடுற ட்ரெஸ் வந்து ப்ரீத்தபுளாக இருக்கணும், எந்த சிந்தட்டிக் மெட்டீரியலும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து செகண்ட் டிப். ஃபஸ்ட்டு டிப் வந்து நல்லா குளிக்க வச்சுட்டு நல்லா ரிச் மாய்ஸ்சர் உள்ள சோப் போடணும். செகண்ட் டிப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேப் வந்து காட்டன் க்ளோத்ஸ் வந்து எப்படி இருக்கும், நாட் டூ டைட், ஒன் சைஸ் வந்து பிக்கராக இருந்தால் கூட பெட்டர். அவங்க போடுற ட்ரெஸ் வந்து ஒன் சைஸ் வந்து பிக்கராக இருந்தால் கூட பெட்டராக இருக்கும். ஸோ அது தவிர வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்ஸ் வந்து இந்த பியூர் காட்டன் அதெல்லாம் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிந்தட்டிக் ஃபைபர் லைக் ரேயான், ஷிஃபான் அதெல்லாம் வந்து பாலிஸ்டர் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. தேர்ட் டிப் என்னது அப்படின்னா, யூஸ் வந்து பேபி வைப்ஸ் டு கீப் தம் ஃப்ரெஷ். நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பேபி வைப்ஸ் வந்து எங்கே போனாலும் வந்து அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு கையில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லா நேரமும் அவங்கள குளிப்பாட்ட முடியாது. ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஒரு ஃபுல் வந்து அதாவது என்ன சொல்ல ஃபால்ஸ் பேக் மாதிரி கொடுக்கணும், அதாவது ஒரு சும்மா பொய்க்குளியல் மாதிரி குளிக்க வைக்கணும் அப்படின்றப்ப பேபிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேபி வைப்ஸ் போட்டு நீங்கள் துடைச்சி விடலாம். அது தவிர என்ன பண்ணணும் அப்படின்னா, வெதர் வந்து ரொம்ப டஸ்டி அந்த மாதிரி ஸ்வெட்டியாக இருக்கிறப்ப வந்து நம்ம வந்து உடனே வந்து பேபி வந்து வைப் பண்ணி விட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்களும் வந்து இதே கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ அப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் அந்த ரேப்லேயும் நான் என்ன சொல்ல சாரி வைப்லேயும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 0% வந்து ஆல்கஹால் இருக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டட் ஆஃப் அதாவது யூஸ் கிளிசரின் அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது ஆல்கஹால் இல்லாமல் கிளிசரின் பேஸ்டாக இருந்தால் நல்லது. ஏன்னா டு கீப் மாய்ஸ்சர் வந்து கீப் பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னது அப்படின்னா அது வந்து ரொம்ப நியூ பார்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வைப்ஸ் வந்து பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அது தவிர அதுவும் இல்லைன்னா வெரி சிம்பிள், ஒரு காட்டன் நல்ல சாஃப்ட் காட்டன் க்ளோத்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஒடிக்கோலன் அந்த மாதிரி தண்ணியில் விட்டுட்டு நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து தண்ணியை ஏற்கனவே நான் வந்து என்னோடய வீடியோவில் வந்து இந்த பேத்திங் இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன். அப்புறம் எசென்ஷியல் திங்ஸ் வந்து பேபி அதுலேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து என்ன சூட்டபுளாக இருக்கோ அதை வந்து விட்டுட்டு ஜஸ்ட் பண்ணால் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு வந்து பேபி வைப்ஸில் வந்து பேபி ஹக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட் வைப் இருக்குது, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்பேர்ட் டு எனி அதர் வைப்ஸ். ஏன்னா சில வைப்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அந்த வைப்ஸ் யூஸ் பண்ணால் ரேஷஸ் இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலை. ஸோ இப்போது அந்த மாதிரி பண்ணலாம். அதுவும் இல்லைனா நான் என்னால் வைப்ஸ் வாங்க முடியாதுன்னா காட்டன் வந்து நீங்கள் நல்லா வந்து பேடட் காட்டன் வந்து சின்ன சின்ன இது மாதிரி இருக்கும்ல, அந்த ரோஸ் வாட்டர்லாம் கிட்ட வச்சுருக்கோம்ல காட்டன் இது, அந்த மாதிரி வாங்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஒடிக்கோலன் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணி விட்டாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. பட் வெளியில் போகிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு வைப்ஸ் வந்து வெட் வைப்ஸ் வந்து வேணும். இது தேர்ட் டிப்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து என்னது அப்படின்னா கீப் தம் வெல் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். உங்களை எப்போதும் ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிகேட்டட் ஆகாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ப்ரெஸ் மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், மேக் ஷூர் தே ஆர் ட்ரிங்க் இனஃப் மில்க் வந்து குடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். அதே மாதிரி த்ரூ அவுட் த டே வந்து தண்ணி நிறையா குடிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பேபி வந்து ஒரு 2.5 hours ஒரு தடவை குழு வந்து தன் பால் குடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து யூரினும் போகணும். இப்போ யூரின் வந்து போகும்போது அவங்க அழுகாமல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இனஃப் வந்து வாட்டர் வந்து தேவைப்படுது, அதாவது போகுது அப்படின்னு அர்த்தம். நியூபார்ன் பேபினா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ப்ரெஸ் மில்க் கண்டிப்பாக கொடுப்போம். ப்ரெஸ் மில்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் 6 months வரைக்கும் ப்ரெஸ் மில்க் கொடுக்கும்போது வந்து எந்த வாட்டர் இதுவும் கொடுக்கவே தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம ப்ரெஸ் மில்க்லேயே எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ வந்து அதை கொடுத்துக்கலாம். இல்லை என் பேபிஸ் வந்து 6 months மேலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து வாட்டர் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். 1 year அப்படின்னா வந்து அந்த ஒரு 1000 வந்து அதாவது என்ன சொல்லுது 1.1 liter அது வாட்டர் வந்து அவங்களுக்கு வந்து கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் பால் என்ன கொடுத்தாலுமே எப்போ கொடுத்தாலுமே அவங்க வந்து எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்க அது ML பார்த்துக்கிட்டாலே அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுற லிக்விட் வந்து போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ என்னோடய பேபிஸ் வந்து 2 years old, அவங்க 4 times வந்து மில்க் எடுத்துப்பாங்க. ஸோ நான் கொடுக்குற பாட்டிலோட மெஷர்மெண்ட் வந்து 200 ml. ஸோ 200 ml வந்து கொடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து 4 times நான் 4 into 800 வந்து 4 into 2 வந்து 800 ml ஆயிரும். அப்புறம் வந்து ஜூஸ் கொடுப்பேன் நான். எப்படியும் ஜூஸ் கொடுத்தேன்னா ஜூஸில் வந்து அது எப்படியும் 150 ml ஆகும் இருக்கும் அந்த ஜூஸு. ஸோ அப்போ அந்த ஜூஸில் வந்து அது ஒரு இது. அப்போ வந்து 800 plus வந்து 950 ஆயிரும். அப்புறம் சூப் ஏதாவது சம்திங் கொடுப்போம், சம் லிக்விட் ஃபார்மில் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து தவிர தண்ணியெல்லாம் வந்து 2 hours கேட்டாங்கன்னா கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ அப்போ அதெல்லாம் ஆல்டுகெதர் சேர்த்துவோம்னா வந்து 1.3 liters வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெர் டே வந்து 2 years old பேபிக்கு அவ்வளோதான் குடிக்கணும். நான் டயட் சார்ட்டில் வந்து உங்களுக்கு நான் அது என்னென்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன்னா எந்த இயர் பேபிக்கு எத்தனை மந்த் பேபிக்கு என்ன கொடுக்கணும் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 6 months உள்ள பேபினா நீங்கள் கவலைப்பட வேணாம். ப்ரெஸ் மில்க்கை மட்டுமே கொடுங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுங்க, 2 hours கொடுக்குற கொடுங்க. டிமாண்ட் பண்ணினாலும் பண்ணாட்டினாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஃபீட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் மில்க் வந்து நிறைய லாக்டேஷன் வந்து கூடும் உங்களுக்கு. அது தவிர வந்து பேபிஸ்க்கும் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருப்பாங்க. டீஹைட்ரேஷன் வந்து எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிப் சொல்லிடுறேன். என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வென் பாசிங் யூரின் பேபி வந்து எவ்வளோ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் யூரின் வந்து நல்லா கரெக்டாக பாஸ் பண்ணாங்களா, எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். இனஃப் வந்து யூரின் போகிறாங்களா, யூரின் போகும்போது அழறாங்களான்னு பார்க்கணும். அவங்க அழுதாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வருது யூரின் போகும்போது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டீஹைட்ரேட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இனஃப் வாட்டர் உடம்புக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து அவங்க வந்து ஒன்றும் யூரின் போகிறப்போ ஒன்றும் இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனஃப் வந்து வாட்டர் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம வந்து வெளியில் போகும்போது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப என்னென்ன தேவைப்படுது அப்படின்றத கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அது 5th டிப்ஸுங்க. பெட்டர் வந்து என்ன பண்ணணும், வெளியில் போகும்போது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுற டைம் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 11 to 2 o'clock வந்து கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க.
வந்து 11:00 முன்னாடியே எங்கே போயிட்டு வரனாலும் வந்துட்டோம்னா பேபி வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அந்த வெயில் வந்து அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. என்ன தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஏர்கான் போட்டு காரில் கூட்டிகிட்டு போனாலும் சம் பேபிஸ்க்கு வந்து மோஷன் சிக்னஸ் இருக்கும். அந்த க்ளோஸ்டு என்வாயர்மெண்ட் வந்து பிடிக்காது. அதாவது வந்து காரில் போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து காரோட கண்ணாடி வந்து மூடிருந்தால் பிடிக்காது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க, ஏதாவது ப்ராப்ளம் இல்லாமல் போய் இறங்குற வரைக்கும் ஒரே நேகிங்காக தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேபி எசென்ஷியல்ஸ் வந்து அவங்க டைப்பர் பேக்கில் வந்து எக்ஸ்ட்ரா டைப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, டவல்ஸ் எடுத்துக்கோங்க, பேபி வைப்ஸ் எடுத்துக்கோங்க, டைப்பர் ரேஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க, இனஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஃபார்முலா மில்க் கொடுக்குறாங்க, மதர் மில்க் கொடுத்தாங்கன்னா அதை பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் முன்னாடி. அப்படி இல்லைன்னா வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபார்முலா மில்க்கோட பவுடர் அந்த வாட்டர் மிக்ஸ் பண்ணுறது பாட்டில் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வந்து ஜூஸ் ஏதாவது எடுத்துருக்கோன்னா எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப நேரம் வந்து வெயிலில் வந்து ப்ரொலாங்டாக பேபிஸ் வந்து வச்சுருக்கக்கூடாது. அப்படியே வேறு வழியே இல்லை வெயிலில் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சம்டைம்ஸ் எங்கேயோ போகிறோம்னு வச்சுக்கலாம். அந்த நேரத்தை வந்து ஒரு சம்மர் டைம் ஒரு பிக்னிக்கோ தான் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கொரோனா டைமில் போக முடியாது, யூஸ்வலாக சம்மரில் சொன்னேன் போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேபி வந்து போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மாய்ச்சரைசர் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து கண்டிப்பாக பாடியில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சன்கிளாஸ் இருந்துச்சுன்னா போட்டு விடுங்க. பேபிக்குரியது எந்த அந்த கிளாஸ் போட்டோன்னா பேபி கண்ணுக்கு எந்த அஃபெக்ட் ஆகாத மாதிரி உள்ள கிளாஸஸ் யூஸ் பண்ணுங்கள். ஹேட் யூஸ் பண்ணுங்கள் பேபிஸ்க்கு. அதே மாதிரி மதர் பேபியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அம்பர்லா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பேபியை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிட்டோன்னா சம்மரில் வந்து பேபி வந்து வெளியில் போகிறதும் ஹாப்பியாக இருப்பாங்க, நம்மளுக்கும் வந்து அந்த வெளியில் பேபியை கொண்டு போகிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். இது தாங்க அந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேபியோட சம்மர் கேர் டிப்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டச் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.